திரு அழகர் அவர்கள். தேங்க்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு டிராவலிங் ஸ்கிரிப்ட், அதாவது வந்து ஒரே ஒரு ஊர்ல அப்படியே சுத்தி சுத்தி எடுத்தாலே வந்து ஒரு நல்ல பட்ஜெட் வேணும் தரமான படம் எடுக்கிறதுக்கு. இந்த சப்ஜெக்ட்ல வந்து ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஹாலிடே ஃபீல் உள்ள ஒரு சப்ஜெக்ட். ட்ரெயின் கார்னு ரோட்ல நீ பயங்கரமா டிராவல் பண்ணிட்டே இருக்காங்க, கதையும் டிராவல் பண்ணுது, கடையில இருக்கிறவங்களும் டிராவல் பண்ணிட்டே இருக்காங்க. ரொம்ப வித்தியாசமான ஒரு முயற்சி டைரக்டர் ஆர் கண்ணன் அவர்களால. சோ இப்படிப்பட்ட ஒரு ஸ்கிரிப்டுக்கு வந்து கண்டிப்பா ஒரு அப்பப்போ லைட்டா மணியும் கையில இருந்து டிராவல் பண்ணி வெளியில போக வேண்டியது இருக்கும். சோ எப்படி இருந்தது இந்த அனுபவம், எப்படி இந்த படத்தை வந்து சூஸ் பண்ணாரு அப்படிங்கறத சொல்றதுக்காக கேன் ஐ கால் அபான் தி ப்ரொடியூசர் திரு மைக்கேல் ராய் பண்ண அவர்கள். தயாரிப்பில் உருவான ஒரு ஊர்ல ரெண்டு ராஜா படத்தின் இசை வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களது நிறுவனமானது நாடோடிகள் முதல் ஒரு ஊர்ல ரெண்டு ராஜா வரைக்கும் எனது 7வது படம். எங்களுக்கு இந்த படம் இன்று இசை வெளியீட்டிற்காக நாங்கள் உங்கள் அனைவரையும் அழைத்திருக்கின்றோம். உங்கள் அனைவரையும் வரவேற்கும் பொறுப்பு தயாரிப்பாளராக எனக்கு கொடுத்திருக்கின்றார்கள். இந்த விழாவின் கதாநாயகன், இசை வெளியீட்டு விழாவின் கதாநாயகன் இமான் அவர்கள். அவர்களை இந்த படத்தின் இசையமைப்பாளராக நாங்கள் ஒப்பந்தம் செய்வதற்கு முதல் போகும்போது அவர் மிகவும் பிஸியாக இருந்தார். அதாவது எத்தனையோ படங்களை அதிபர்கள் எல்லாம் அவரை அணுகி கேட்டுக்கும் பொழுது அவர்கள் இருந்த அந்த பிஸியில் அவர்கள் எந்த படத்தையுமே ஒப்புக்கொள்ள முடியாத சூழ்நிலையில் இருந்தார்கள். இருந்தாலும் நானும் டைரக்டர் கண்ணன் அவர்களும் இணைந்து அவரது அலுவலகத்திற்கு சென்று கண்டிப்பாக இந்த படத்திற்கு நீங்கள் தான் இசையமைக்க வேண்டும், ஏன்னா இது வந்து ஒரு காமெடி கலந்த ஒரு அருமையான கதை, உங்களது இசையில் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் என்று நாங்கள் வற்புறுத்தி கேட்டுக்கொண்டதின் பேரில் தான் இந்த இசைக்கு அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள். ஆனால் நாங்கள் எந்த நோக்கத்திற்காக இந்த படத்தின் வெற்றிக்காக அவர்கள் இசை இருக்க வேண்டும் என்று விரும்பினோம், அது மிக அருமையாக தந்திருக்கின்றார்கள். கண்டிப்பாக நீங்கள் இந்த பாடல்களை நீங்கள் கேட்டிருப்பீர்கள், மிக அருமையாக வந்திருக்கின்றது. அந்த அளவுக்கு அவர்கள் இன்வால்வ்மெண்டோடு இந்த படத்தினுடைய இந்த இசை அமைத்திருக்கிறார்கள். எனவே இந்த இசையின் இந்த இசை வெளியீட்டு விழாவின் நாயகர் திரு இமான் அவர்களை எங்களது நிறுவனத்தின் சார்பாக வருக வர என்று வரவேற்றுக் கொள்கிறேன். அதே போல நடிகர்கள் சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி, கௌதம் கார்த்திக், ஸ்ரீகாந்த், மனோபாலா, நடிகைகள் நம்ம நடிகர் நம் படத்தினுடைய நாயகர் விமல், சூரி, நாயகி பிரியானந்த், இனியா, விஷாராசி மற்றும் எங்களது அழைப்பை ஏற்றி வருகை தந்திருக்கும் திரு கே ஆர் அவர்கள், விக்ரமாச்சார் அவர்கள் மற்றும் பட அதிபர்கள் தேனப்பன், தனஞ்சயன் அவர்கள் மற்றும் அழகர், இன்னும் நிறைய பெரியவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் அனைவரையும் எங்களது நிறுவனத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். அதோடு திரைப்பட நிர்வாகிகள் மற்ற அனைவரையும் எங்கள் நிறுவனத்தின் சார்பாக வருக வருக என நான் வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த படத்தை பற்றி கண்ணன் அவர்கள் உங்களுக்கு விளக்கமாக சொல்வார்கள். நாடோடிகளுக்கு பிறகு இந்த படம் ஒரு மிகப்பெரிய திரைப்படத்தோட கதையை முதல்ல நான் கேட்கும் பொழுது இந்த படத்தினுடைய இயக்குனர் என் ஆர்வ நண்பர் கண்ணன் வந்து சொன்னார், வழக்கம் போல ஒரு கேள்வி கதை தான் அப்படி நான் நினைச்சிட்டு இருந்தேன். படத்தை பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது. ஆனால் மேடையில் பார்க்கும்போது இவங்க வந்து மோடி போய் வந்திருக்காரு. கேடியாக இருந்தவர் மோடி ஆகக்கூடிய ஒரு
சூழலை இந்த படம் உங்களுக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி சூரிய பத்தி சொன்னோம், இந்த படத்துல யாரு நகைச்சுவை பண்றா அப்படின்னு நகைச்சுவைலாம் இல்ல, ஒரு இணையான இயக்குனர் இணையான நடிகரா பண்ணியிருக்காரு சூரி அப்படின்னு சொன்னாரு. அந்த போட்டோ ஒரு காட்டும் பொழுது சூர்யா அப்படின்னு நான் முதல்ல கேட்டேன். சூர்யா சூர்யான்னு திரும்பி திரும்பி சொல்லும் பொழுது சூரிய வந்து சூர்யாவை ஆன மாதிரி இந்த படத்துல இருக்கு. அதனால சூரியக்கு இன்னைக்கு பிறந்தநாள், உங்கள் சார்பிலும் இந்த மேடையில் அவரை நான் வாழ்த்துக்கிறேன். மிக அற்புதமாக வந்திருக்கிறது. மரியாதைக்குரிய இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் நாடோடிகள் இயக்கிற பொழுது அந்த நாடோடி திரைப்படத்தில் சம்பவம் சிவசம்பவம் என்ற பாடலை நான் எழுதினேன். அதன் பிறகு அவர் 7 திரைப்படங்கள் செய்திருக்கிறார். 7வதாக எடுத்திருக்கக்கூடிய இந்த திரைப்படத்திலும் நான் ஒரு 4 பாடல்களை எழுதியிருக்கிறேன். நாடோடிகளை விடவும் மிகப்பெரிய வெற்றி இந்த படம் அடையும் என்பதை இங்கு இந்த பாடல்களை பார்த்த நீங்கள் நிச்சயமாக புரிந்திருப்பீர்கள் நான் நினைக்கிறேன். கண்ணன் வந்து என்னுடைய நண்பர், நீ கூட இருந்தா பெருசா வருவேன் அப்படின்னு நான் எழுதும்போது நான் கண்ணனுக்கு எழுதினதாக மற்றவர்கள் நினைத்தவங்க கூட நான் எனக்காகவும் இமானுக்காகவும் எழுதி கொண்ட வரியாகத்தான் அதை நான் நினைக்கிறேன். ரொம்ப அற்புதமாக இந்த பாடல்கள் எல்லாம் வந்திருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி இந்த படத்துல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன, என் 4 பாடல் நான் எழுதியிருக்கிறேன். அந்த 4 பாடல்களுடைய சிறப்புகளை பத்தி இமான் கண்டிப்பா பேசுவாரு, கண்ணன் கண்டிப்பா பேசுவாரு, பார்க்கக்கூடிய நீங்களும் பேசுவீர்கள். ஆனால் இந்த படத்தில் ஒரு பாடலை என்னுடைய பத்திரிகையாளர் நண்பர் ஏகநாத் அவர்கள் எழுதியிருக்கிறார். அந்த பாடலை வந்து லட்சுமி மேனன் அவர்கள் பாடியிருக்கிறார்கள். வழக்கமா வந்து ஒவ்வொரு திரைப்படத்திலையும் விமான் வந்து ஒரு பாட்டு ஸ்ரேயா கோஷல் அப்படின்னு முன்னாடி ஒதுக்கிட்டு இருப்பாரு. எல்லா படத்திலையும் ஸ்ரேயா கோஷல் வந்து ஒரு பாட்டு கேட்குவாங்க. அவர் பாம்பே போறதுக்கு ஆசைப்பட்டு அந்த பாடல் கொடுக்குறாரா, இல்ல ஸ்ரேயா கோஷலை பாட வைக்கிறதுக்காக அந்த பாட்டு கொடுக்குறாரான்னு எனக்கு தெரியாது. ஆனால் தொடர்ச்சியா கொடுத்துட்டே இருப்பாரு. சரி இந்த படத்துல எந்த பாட்டு அப்படின்னு உடனே சுந்தரி பெண்ணை பாட்டு அப்படின்னு போயிடுச்சு. சரி அப்போ ஸ்ரேயா கோஷல் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் என்னன்னா இருக்கிற நடிகைகள் எல்லாம் வரிசையா ஒவ்வொருத்தரா பாட வைக்கிற முயற்சியில அவர் இறங்கியிருக்கிறாரு. விரைவில் பிரியா ஆனந்தையும் பாட வைப்பார் நினைக்கிறேன். இந்த படத்தையே அவர் பாட வைக்க முயற்சி பண்ணியிருக்கலாம், அது ஏன் அவர் பண்ணலன்னு எனக்கு தெரியல. மிக அற்புதமாக வந்திருக்கிறது. இந்த படத்தில் வெகு சிறப்பாக எழுதியிருக்கக்கூடிய நண்பர் ஏகநாத் அவர்களுக்கு இந்த மேடையில் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ச்சியாக அவர் நிறைய திரைப்படங்களுக்கு பாடல் எழுத வேண்டும். ரொம்ப அற்புதமான பத்திரிகையாளர். ஒரு பத்திரிகையிலிருந்து சினிமாவுக்கு பாடலாசிரியராக நான் வந்ததுனால் பத்திரிகை ஆசிரியராக இருந்து பாடலாசிரியராக வரக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏகநாத் அவர்கள் பெற்றிருந்தார். தொடர்ச்சியாக அவர் நிறைய பாடல்கள் எழுத வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கண்ணனை பற்றி ஒரே ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும். கண்ணன் வந்து என்னன்னா, கண்ணன் வந்து சினிமாவில் உதவியாளராக இருக்கிற காலத்திலிருந்து எனக்கு நண்பர். ஏறக்குறைய ஒரு 17 வருடங்களாக அவர் எனக்கு வந்து நண்பர். ஒரு நண்பனுக்கு வந்து மிகச்சிறந்த நட்பை எப்படி செலுத்துவது என்றால், அவருக்கு உதவியாக நம்முடைய பங்களிப்பாக நாம் என்ன கலையை வைத்திருக்கிறோமோ என்ன திறமையை வைத்திருக்கிறோமோ அதை தருவதுதான் சிறந்தது என்று நினைத்தேன். அந்த சிறந்ததை நான் அவருக்கு தந்திருக்கிறேன். இது சிறந்ததா இல்லையா என்பதை நீங்கள் தான் சொல்ல வேண்டும். நன்றி, வணக்கம். மற்ற நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இணையதளம் பண்பலை போன்ற எல்லா அமீனியா சகோதர எல்லாருக்குமே வணக்கம். எங்க ஸ்டேஜ்ல இருக்க கேஆர் சார், விக்ரமன் சார், மதன் சார் மற்றும் திறமை சிறந்த எல்லா முக்கிய பெருமக்கள் எல்லாருக்குமே வணக்கம். ஒரு ஊர்ல ரெண்டு ராஜா தலைப்பை கேட்கும் போது முதல்ல ஒரு கவிதையா இருக்கிறது, ஒரு அழகான கவிதையா. டிசைன்ஸ் இருக்க டெக்னீஷியன் எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒரு நல்ல கமர்சியல் இருக்குன்னு தோணுது. ஒரு அழகான ஒரு கமர்சியல் இந்த படத்துல இருக்குது அப்படின்னு டோட்டலா ஒரு நம்ம ஒரு பாடல்களை பார்க்கும்போதும் டிசைன்ஸ் டைட்டில் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு தோணுது. கண்ணன் சார், ஒளிப்பதிவாளர் முத்தையா என்னுடைய நிறைய நண்பர், இவங்க ரெண்டு பேரும் கண்ணன் சாரோட முதல் படத்துல ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. முத்தையா கூட இருந்து அவருடைய ஒளிப்பதிவு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஏன்னா அவர் எல்லாருமே கலர்ஸ் காமிக்கிறதுக்காக ஒரு நைட் எஃபெக்ட் செட் பண்ணுவாங்க. அவர் டே எஃபெக்ட்லேயே ரொம்ப கலர்ஸ் காமிப்பார். ஒரு சாஃப்டா கண்ணை ஒருத்தாத ஒரு கலர்ஸ் அவருடைய ஒளிப்பதிவு ரொம்ப நிறைஞ்சிருக்கும். இன்னும் அது ரொம்ப பிரைட்டாக இருக்குன்னு தோணுது எனக்கு. ஸோ சாங்ஸை பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. இமான் சார் யுவாரதியாவோட கூட்டணி திரும்ப திரும்ப அடுத்த தளங்களை நோக்கி பயணிச்சுட்டே இருக்காங்க, வெற்றி தளங்களை நோக்கி. ஒரு ஊர்ல ரெண்டு ராஜாவில் வந்து விமல் நிறைய படங்கள் பண்றதை தவிர்த்துட்டு சிறந்த படங்களை நோக்கி அவர் பயணிக்கிறதா தோணுது. இப்ப சமீபத்தில் அவருடைய படங்களை பார்க்கும்போதும் அடுத்தடுத்த கமிட்மெண்ட் பார்க்கும்போதும் சிறந்த படங்கள் நோக்கி அவர் போயிட்டு இருக்காரு தோணுது. ஸோ அவருடைய இலக்கை ரொம்ப சீக்கிரம் அடைஞ்சிருவாரு. வர்த்தக ரீதியான ஒரு பெரிய இடத்துக்கு ஒரு ஹீரோவா அவர் வளர்ந்ததுக்கான ஆரம்பமா இந்த படம் இருக்கும் அப்படின்னு எனக்கு பெரிய நம்பிக்கை கொடுக்குது. பொதுவாக வந்து விமல் வந்து எப்படின்னா பசங்களை பார்த்தீங்கன்னா லவ் பண்ற பொண்ணை அது போட்டு பக்கத்தில் இருக்கும்போது மெசேஜ் அனுப்பி ஃப்ரெண்ட்ஸ்ட ஃபாரின்ல இருந்தெல்லாம் பண்ணி கலாய்க்க சொல்லுவார். அப்படி அட்டகாசம் பண்ணுற ஒரு ஹீரோவார். அந்த ஒரு ராஜாவோட
அமரகம் மட்டும் சூரி சேர்ந்திருக்காரு தான். ஸோ இந்த ரெண்டு ராஜாவோட காமெடியும் கலக்கடும் இந்த படம் ஃபுல்லாக இருக்குன்றத சாங்ஸை பார்க்கும்போது அதில் அவங்களோட குட்டி குட்டி ஆக்ஷன் பார்க்கும்போது தெரியுது. ஸோ அவங்களுக்கு இது ஒரு பெரிய மைல்களாக இருக்கும் இந்த ரெண்டு பேருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த ரெண்டு ராஜா வாழ்ற சிட்டி மட்டும் கிடையாது, என்எஸ்சி, சேலம், கோயம்புத்தூர், எம்ஆர், டிகேடிடி, தமிழ்நாட்டில் இருக்க ஏரியாவும் தாண்டி எஃப்எம்எஸ் இருக்க எல்லா இடத்துலையும் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் இவங்க ரெண்டு ராஜாவோட குடி பார்க்கணும் ஆசைப்படுறேன். நன்றி. அதுலாம் போக மாட்டேன். ஒரு ஊரில் இரண்டு ராஜா, சிறந்த வெற்றி பட தயாரிப்பாளரான இந்த அன்பு சகோதரன் மைக்கேல் ராயப்பன் அவர்கள் இந்த படத்தை பிரமாண்டமான செலவு பண்ணி இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. அது மட்டுமில்ல, அதை விட சிறப்பாக ஒரு சிறந்த இயக்குநரை தேடி பிடிக்கணும். ஒரு ப்ரொடியூசர் கிடைக்கிறது கஷ்டம், அது கிடைச்சிருச்சு. அப்புறம் டைரக்டர் கிடைக்கணும், நல்ல இயக்குனர் கிடைக்கணும். அதில் கண்ணானவர்கள் சொல்லவே வேண்டாம். அவர் திறமைகளும் சரி, பழகிற பழக்கம், அணுகுமுறை, நடிகர்களை அரவணைத்து செல்வது, எப்படி வேலை வாங்க வேண்டும் என்று வாங்குவது, குறிப்பிட்ட நேரத்தில் என்னென்ன காட்சிகளை பணமாக்க வேண்டுமோ அதை அந்த இலக்கை திறந்தோறும் முடித்து வெற்றி பெறுவது போன்ற எல்லா வகையும் அவர் சிறந்த அன்பு தம்பி, அருமையான இயக்குனர். ஏற்கனவே நான் கண்டேன் காதலி என்ற படத்திலே என்னை எடுத்தார். அது மாதிரி தொடர்ந்து அவருடைய படங்களில் எல்லாம் நான் நடித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். இந்த படத்தில் கூட ரயில் பறவை என்ற கேரக்டர், ஒரு 25 வருஷமாக ரயிலுக்குள்ள டிக்கெட்டே எடுக்காம யாராவது சரக்கு போடுறாங்களோ பக்கத்தில் உட்காந்து விவரம் சொல்லி ஐடியாவெல்லாம் சொல்லி அங்கே அது இருக்குது, இங்கே இருக்குது, இந்த ஸ்டேஷனில் நிற்க வண்டி, அங்கே போனீங்கன்னா அதெல்லாம் கிடைக்கும், இதெல்லாம் சொல்லி இரண்டு பக்கம் அடிக்கிறதுக்கு இவ்வளவு பிரச்சனையா இந்த படத்தில் அலம்புலாக இருக்கும். நீங்கள் பார்ப்பீங்க, அது எனக்கு வர கேரக்டர் பூராமே அலம்புலாக தான் இருக்குது. ஒரு 20 படம் போனால் பூரா எமோஷன் கேரக்டராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நகைச்சுவை சூரி அவர்கள், விமல் அன்பு தம்பி சூரி, பிரமாதமாக தன்னுடைய திறமையை மேலும் மேலும் ஒவ்வொரு படத்திலே அவர் உயர்த்தி கொண்டே வருகிறார். மிக சிறப்பாக நடனமாடியிருக்கார் விமல் தம்பி. சொல்லவே வேணாம், இளைஞர்கள் மத்தியிலே ஒரு அன்பு கலந்த ஒரு நடிகராக வளம் வந்து கொண்டிருக்கிறார். மிகப்பெரிய நடிகராக அவர் வருவார். அதில் நடித்திருக்கின்ற ஹீரோயினி பிரியா ஆனந்த் அவர்கள் தன்னுடைய அசைவுகளால் இளைஞர்களின் மனதில் எழுச்சி உண்டாகி கொண்டிருக்கிறார். எனக்கு கூட ஒரு மாதிரியாக இருந்துச்சு. சரி, நமக்கு வயசுக்கு தகுந்த நடந்துக்க வேணும்னு அடக்கமாக இருக்கேன். விசாகா அவர்கள், இவர் பிரியானந்தை பொறுத்தவரை தன்னுடைய அசைவுகள், தன்னுடைய நடிப்பு, நடனம் எல்லாவற்றிலும் மிக சிறப்பாக செய்திருக்கிறார். இளைஞர்கள் கூட்டம் எக்கச்சக்கமாக வரும் தியேட்டருக்கு. அதற்கு அடுத்தபடிய விசாகா அவர்கள், கண்ணா லட்டு தின்ன ஆசையாங்கிற படத்தில் விட இதிலே மெருகேறி அடிக்கடி புன்னகை செய்கிறார். புன்னகை அழகாக இருக்கிறது. தாய்மார்கள் மத்தியிலே அவர் வரவேற்பு பெறுவார். கே விஜயாவுக்கு அப்புறம் தொடர்ந்து உங்கள் புன்னகையை தொடரட்டும். மற்றபடி இதில் நடன இயக்குனர் மிக சிறப்பாக கதாநாயகிகளின் தெரிய கதாநாயகர் வேலை வாங்கியிருக்கிறார். கேமராமன் பூந்து விளையாண்டிருக்காரு. ஆக இதில் நடித்த எல்லாருமே ரொம்ப பொறுப்போடு பொறுப்பாக நடிக்கணும், இந்த படத்தை வெற்றி பெற செய்யணும்னு எல்லா நடிகரும் முடிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கு காரணம் மைக்கேல் ராயப்பன் அவர்கள், செலவை கண்ணா பண்ணான்னு. அவர் எப்பவுமே எல்லா படத்துலையும் கணக்கு பார்க்க மாட்டார் போடுறது. சாப்பாட்டிலிருந்து செலவுலேருந்து நல்லா வந்தால் சரி பண்ணுங்கிற மாதிரி. அதனால் இந்த படத்தில் எல்லோருமே பொறுப்புள்ளவர்களாக நடிச்சிருக்காங்க. இந்த படம் கண்டிப்பாக வெற்றி பெறும். எந்த படமாக இருந்தாலும் பத்திரிகை நண்பர்கள் அதை கொஞ்சம் நல்லா சுவாரான படங்களையே நீங்கள் நினைத்தால் வெற்றி பெற செய்கிறீர்கள். இது பார்ப்பதற்கு அருமையாக இருக்கிறது படம். இந்த படத்தை நீங்கள் உங்கள் கடமையை சரியாக செய்வீர்கள் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஏன்னா நல்ல தயாரிப்பாளர், இப்படிப்பட்ட தயாரிப்பாளர்களாக தொடர்ந்து வெற்றி படங்களை கொடுத்தால் தான் எங்களை மாதிரி அங்கங்கே ஏதாவது பண்ணிக்கிட்டு தெரியலாம், பார்த்துக்கோங்க. ஆக இங்கே வருகை தந்திருக்கின்ற இந்த மன்றத்தை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் நன்றிகளை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த மேடையில் வீட்டில் இருக்கின்ற எங்களுடைய ஆண்டு இயக்குனர், தயாரிப்பாளர் சங்க தலைவர், இயக்குநர் சங்க தலைவர் விக்ரம சார் அவர்கள், கேஆர் அவர்கள், மற்றும் இங்கே வந்திருக்கிற கலை விழுப்புரவர்கள் மனோஜ்குமார் அவர்கள், மற்றும் எனக்கு பெயர் விட்டு போயிருந்தால் மன்னித்துக்கொள்வோம், அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த படம் தமிழ்நாட்டிலே ஒரு வெற்றி படமாக அமைந்து தயாரிப்பாளருக்கும் சரி, அதில் நடித்திருக்கின்ற தொழில்நுட்ப கலைஞர்கள் அத்தனை பேருக்கும் அதிகப்படியான சான்ஸ் கிடைக்கணும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.